إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونسخ للأمة وجاهد في الله حق جهاده وترقنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيع عنها إلا خالق. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته أحينا اللهم على سنته وعمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியாக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருணிய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜில் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின்தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஃதிகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே என்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்ய கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒசிய செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லடியார்கள், அவனுடைய இறை நேசர்கள் அல்லாஹுடைய வீட்டை நோக்கி, பைத்துல்லாஹுவை நோக்கி புறப்பட்டு ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம், ஹஜ்ஜுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது நாடு திரும்புவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எப்படி அவனுடைய இறை நேசர்கள், அவனுடைய நல்லடியார்கள் அவருடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு பைத்துல்லாஹுவை, காபத்துல்லாஹுவை,
அந்த ஹரம் ஷெரீஃபை அவர்கள் தவாப் செய்தார்களோ, அந்த கிரியைகளை நிறைவேற்றினார்களோ, அது போலவே எங்களுடைய ஆத்மீக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் ஹஜ் செய்வதற்காக, ஹஜ்ஜுடைய கிரியையை நிறைவேற்றுவதற்காக, ஹஜ்ஜத்துல் விதாவை மேற்கொள்வதற்காக ஆசைப்பட்டார்கள், சஹாபாக்களிடம் அறிவிப்பு செய்தார்கள். தோழர்களே, சஹாபாக்களே, நான் ஹஜ்ஜுடைய கிரியையை நிறைவேற்றப் போகிறேன், ஹஜ்ஜத்துல் விதாவை மேற்கொள்ளப் போகிறேன் என்று ஒரு அறிவிப்பு செய்தார்கள். துல்காதாவுடைய மாதம் முடிவதற்கு 5 நாட்கள் இருக்கும். துல்காதாவுடைய மாதம் முடிவதற்கு 5 நாட்கள் அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டார்கள், தயார் பண்ணினார்கள். சென்னை தன்னுடைய வாகனத்தை தயார் செய்தார்கள். அன்றைய காலத்திலே விமானங்கள் இருக்கவில்லை. இன்று நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்வது போன்று அன்றைய காலத்திலே விமானங்கள் இருக்கவில்லை, பிளைட்டுடைய வசதிகள் இருக்கவில்லை. பெரும்பாலும் ஒட்டகத்திலும் கழுதையிலும் தான் பயணிக்கக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வாகனமாக தன்னுடைய ஒட்டகத்தை தான் பாவித்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஒட்டகங்களை பாவித்து வந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் எல்லா ஒட்டகங்களிலும் தனக்கு விருப்பமான ஒரு ஒட்டகமாக கஃபுவா என்கின்ற ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தில் தான் உத்தியோக பூர்வ விஜயங்களை எல்லாம் மேற்கொள்வார்கள். மன்னர்களை சந்திக்க போவதற்கும் அந்த ஒட்டகத்தை தான் பாவிப்பார்கள். முக்கியமான பயணங்களுக்கு அந்த ஒட்டகத்தை தான், அந்த ஒட்டகத்தில் தான் பயணிப்பார்கள். கஃபுவா என்கின்ற ஒட்டகம், நதிக்கு விருப்பமான ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை தயார்படுத்தினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு நபி அவர்கள் தன்னுடைய அந்த வாகனத்தை அவர்கள் ஜோடித்தார்கள் என்றால், பயணிப்பதற்கு அதை தயார்படுத்தினார்கள் என்றால், அந்த வாகனத்தை ஜோடித்தார்களாம். உதாரணமாக பாடசாலையிலிருந்து மாணவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள், அல்லது ஒரு விளையாட்டு கழகத்தினர்கள் அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள், என்ன செய்வார்கள்? தங்களுடைய வாகனத்தை ஜோடிப்பார்கள். பாடசாலையுடைய பெயரை, விளையாட்டு கழகத்துடைய பெயரை பெரிய பேனரிலே போட்டு வாகனத்திலே தொங்க விடுவார்கள். மணமகன் செல்கிறான் அல்லது மணமகள் செல்கிறான் திருமணத்துக்கு, வாகனத்தை ஜோடிப்பார்கள். பூக்களை போட்டி வாகனத்தை ஜோடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவை மேற்கொள்வதற்காக தன்னுடைய வாகனத்தை ஜோடித்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், கஸ்வா என்கின்ற ஒட்டகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பூமாலை போட்டார்களாம், பூமாலை போட்டு ஜோடித்தார்களாம். எதற்காக வேண்டி? ஹஜ்ஜ் செய்வதற்காக வேண்டி. வாகனம் தயார் செய்யப்பட்டு விட்டது. தன்னை தயார்படுத்துகிறார். நல்ல முறையிலே குளித்துக் கொண்டார்கள், நல்ல முறையிலே குளித்துக் கொண்டார்கள். எண்ணெயை எடுத்து தலையிலே தடவி கொண்டார்கள். ஒரு ஆடையை அணிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா அம்மையார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு நறுமணம், கஸ்தூரியால் செய்யப்பட்ட ஒரு நறுமணம், ஜரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு நறுமணம், அந்த நறுமணத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பிலும் தலையிலும் தடவி விட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பும் அவருடைய தாடியும் அவருடைய தலை முடிகளும் மினுமினுத்துக் கொண்டிருந்தது, மினுமினுத்துக் கொண்டிருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை மேற்கொள்வதற்காக வேண்டி ஒட்டகத்துக்கு மேலால் ஏறுகிறார்கள். பயணிப்பதற்கு, ஹஜ்ஜை மேற்கொள்வதற்கு எத்தனையோ நபி தோழர்கள், எத்தனையோ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர்ந்து எதற்காக? ஹஜ்ஜு செய்வதற்காக. யாருடன் ஹஜ்ஜு செய்வதற்காக?
முஹம்மது ரசூலுல்லாஹுடன் ஹஜ் செய்வதற்காக. சாதாரணமான ஒரு பாக்கியமா முஹம்மது நபியுடன் ஹஜ் செய்வதற்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் சாதாரணமான பாக்கியமா? சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் அல்லாஹுடைய தூதருடன் ஹஜ் செய்வதற்கு புறப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே ஏறி பாலைவன பாதையால் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலைவன பூமி, மனித சஞ்சாரமற்ற பூமி, கற்பாறைகள் நிறைந்த பூமி, யாருமே இல்லாத பாதை. அந்த பாதையிலே, பாலைவன பாதையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியா ஓதியவர்களாக கஷ்டத்துடன் தூசி படிந்த முகத்துடன் அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ஜிக்காக வேண்டி, ஹஜ்ஜத்துல் விதாவை மேற்கொள்வதற்காக வேண்டி புறப்பட்டு செல்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பியா ஓதி 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 பாலைவன பாதைகளை எல்லாம் கடந்து கடந்து ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் பயணித்து 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 துல் ஹஜ் மாதத்துடைய பிறை நான்காவது நாள் அதிகாலை வேளையிலே மக்காவை வந்தடைந்தார்களாம். மக்காவை வந்தடைந்தார்களாம். எத்துணை நாட்கள் தேவைப்பட்டது அல்லாஹுடைய தூதருடைய ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு? எத்துணை நாட்கள்? எட்டு நாட்கள் தேவைப்பட்டது. எட்டு நாட்கள் பயணித்தார்கள். இன்று நாங்களோ ஆறு மணித்தியாலத்திலே ஹஜ்ஜிக்கு சென்று விட முடியும். நாட்டிலிருந்து விமானத்திலே ஏறினால் ஆறோ ஏழோ மணித்தியாலத்திலே சென்று விட முடியும். சிறர்கள் நேராக ஜித்தாவுக்கு செல்லாமல் நாங்கள் சில நாடுகளுக்கு சென்று விமானங்கள் மாறி மாறி சென்றால் சிலர்கள் குழந்தை விடுவார்கள், ஹஜ் முகவர்களுடன் சண்டையிட்டு விடுவார்கள். இப்படி இரக்கம் தந்திருக்கிறேன், இத்துணை கோடி தந்திருக்கிறேன், சொகுசாக எங்களுக்கு விமானங்களை செய்து தர முடியாதா என்று சண்டையிடுவார்கள். அந்த கிணியர்களே, அல்லாஹுடைய தூதர் ஹஜ் செய்வதற்கு எத்துணை நாட்கள் தேவைப்பட்டது தெரியுமா? எட்டு நாட்கள் தேவைப்பட்டது. எட்டு நாட்கள் பயணித்தார்கள். எட்டு நாட்களிலும் எத்துணை தடவை சாப்பிட்டு இருப்பார்கள், எத்துணை இரவுகள் தூங்கி இருப்பார்கள். யோசித்து பார்க்கிறீர்களா? நாங்கள் சொகுசாக செல்கிறோம், ஏசி போட்டுக் கொண்டு செல்கிறோம் விமானத்திலே. தண்ணீர் தாகம் வந்துவிட்டால் காலடிக்கு தண்ணீர் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் பயணித்தார்களே எட்டு நாட்களாக, சாபம் வந்திருக்காதா பாலைவன பாதையிலே? வந்திருக்குமே சாபம். கஷ்டத்துடன் சென்றார்கள், தியாகத்துடன் சென்றார்கள். இதுதான் தியாகம். இந்த தியாகத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஹஜ் என்பது தியாகம். தியாகம் இல்லாமல் ஹஜ் கிடையாது. ஹாஜி என்பவர் அவர் தியாகியவர். அன்பு கிணியர்களே, ஹஜ் என்பது சொகுசாக இருந்துவிட்டு வரக்கூடிய ஒரு பயணம் அல்ல, ஒரு சுற்றுலா பயணம் அல்ல, அது தியாகம். அது வியாபாரம் அல்ல, அது வியாபாரிகளுடைய இறை அல்ல. ஹஜ் என்பது தியாகம். அங்கே தியாகங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் எட்டு நாட்கள் பயணித்தார்கள் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு. எட்டு நாட்கள் பயணித்து துல் ஹஜ் மாதம் பிறை நான்காவது நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்காவை சென்றடைகிறார்கள். அதிகாலை நேரம் பிறை நான்கு அவர்கள் நேராக செல்கிறார்கள் காபத்துல்லாஹுக்கு முன்னால். அன்பு கினியவர்களே, கதை கேட்பது போன்று கேட்காதீர்கள். அது என்னுடைய உங்களுடைய ஈமானிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நான் இப்பொழுது நபியுடன் அஜ்ஜு செய்து கொண்டிருக்கிறேன், நபியுடன் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறேன், நபியுடன் அச்சுடைய கிரியைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிந்தனையை உங்களுடைய அகப்பார்வையால் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவான், மௌத்து வரைக்கும் அதை பாதுகாப்பான். அன்பு கினியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹுக்கு முன்னால் வருகிறார்கள். காபத்துல்லாஹுக்கு முன்னால் வந்து காபத்துல்லாஹை அப்படியே தவாப் செய்கிறார்கள், தவாப் செய்கிறார்கள், தவாப் செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். தவாப் செய்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபா மர்வா மலை அடிவாரத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சை செய்கிறார்கள், தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். ஓடிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மக்காவிலே தங்கி இருக்கிறார்கள், மக்காவிலே தங்கி இருக்கிறார்கள். பிறை எட்டாவது நாளை அடைகிறார்கள், துல் ஹஜ் மாதத்துடைய பிறை எட்டாவது நாளை அடைகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதர் மினாவுக்கு செல்கிறார்கள். மினாவிலே லுஹரை தொழுதார்கள், அசரை தொழுதார்கள், மாரினுடைய தொழுகையை தொழுதார்கள், ஐஷாவை தொழுதார்கள். அடுத்த நாள் பிறை ஒன்பதாவது நாள் அரபாவுடைய தினம். அரபாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே சுபஹுடைய தொழுகையை தொழுதார்கள். அன்பு கினியவர்களே, மினாவில் இருந்து கொண்டு மினாவுடைய போர்டரிலே இருந்தார்கள். மினாவுடைய போர்டரிலே இருந்து கொண்டு வரக்கூடிய வியாபார கூட்டங்களை எல்லாம் சந்தித்து, போய் வரக்கூடிய வியாபார கூட்டங்களை எல்லாம் சந்தித்து, கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த மூல மந்திரத்தை சொல்லிவிடுங்கள், கலிமாவை சொல்லிவிடுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மினாவிலே தாவத் கொடுத்தார்கள். வரக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒன்பதாவது நாள் அரபாவுடைய தினம் பிறை ஒன்பது. இந்த நாளிலே அல்லாஹுடைய தூதர் அரபாவை நோக்கி, அரபாவுடைய மைதானத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அரபாவுடைய மைதானத்துக்கு வந்து சேருகிறார்கள். அன்பு கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அரபாவுடைய மைதானம் என்பது சாதாரணமான மைதானமா? எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தை போன்றா, அல்லது தேசிய விளையாட்டுகள் சர்வதேச விளையாட்டுகள் நடக்கக்கூடிய சர்வதேச மைதானங்களை போன்றா? விளையாட்டு மைதானங்களை போன்ற அரபாவுடைய மைதானம் என்பது இல்லை. அரபாவுடைய மைதானம் என்பது மிகப்பெரிய மைதானம், மிகப்பெரிய மைதானம். அந்த அரபாவுடைய மைதானத்திலே இருக்கிறார்கள் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு சென்றவர்கள். அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். செல்லாதவர்கள் நியத்தை வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் அவைகளை எல்லாம் மௌத்துக்கு முன்னால் நான் சென்று பார்த்து வருவேன் என்பதாக அல்லாஹ் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அரபாவுடைய மைதானத்திலே இருக்கிறார்கள். இன்று நமிரா மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது. நமிரா மஸ்ஜித் என்கின்ற ஒரு மஸ்ஜித் இருக்கிறது அரபாவுடைய மைதானத்திலே. அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அரபாவுடைய மைதானம் நமிரா என்கின்ற இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, ஹஜ்ஜாஜிகளை பார்த்து உபதேசம் செய்ய போகிறார்கள். உபதேசம் செய்ய போகிறார்கள் ஹஜ்ஜாஜிகளுக்கு. இறுதி நபியின் இறுதி பேருரை நடைபெறப் போகிறது. இறுதி நபியின் இறுதி பேருரை நடைபெறப் போகிறது.
அன்று கிணிவர்களே, அன்றைய காலத்திலே ஸ்டேஜ்கள் இருக்கவில்லை, மேடை போட்டு இருக்கவில்லை. இப்பொழுது இந்த இடத்திலே நான் மிம்பருக்கு மேலால் ஏறி இருக்கிறேன், என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இலேசாக என்னை நீங்கள் காண்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு மத்தியிலே இறுதி உபதேசம் செய்தார்களே, எத்துணை பேர் இருந்தார்கள் தெரியுமா? எத்துணை ஹஜ்ஜாஜிகள் ஒன்று சேர்ந்தார்கள் தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், 124,000. வேறொரு அறிவிப்பிலே 144,000 என்று வந்திருக்கிறது. அதிகமான அறிவிப்புகளிலே 124,000 ஹஜ்ஜாஜிகள் அரபாவுடைய மைதானத்திலே ஒன்று சேர்ந்தார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு மத்தியிலே உபதேசம் செய்ய போகிறார்கள், மார்க்க பிரச்சாரம் செய்ய போகிறார்கள், பேருரை நிகழ்த்த போகிறார்கள். ஸ்டேஜ் இருக்கவில்லை, அனைத்து மக்களும் ஹஜ்ஜாஜிகளும் நபியுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. எப்படி பார்ப்பது? ஸ்டேஜ் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்டேஜாக மேடையாக பாவித்தது தன்னுடைய ஒட்டகத்தை, கஸ்வா என்கின்ற ஒட்டகம், ஒட்டகத்தை அப்படியே எடுத்து கொண்டு வந்து அந்த அதே இடத்தில் வைத்தார்கள். ஒட்டகத்துக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி இருந்தார்கள். 124,000 ஹஜ்ஜாஜிகள் அல்லாஹ்வுடைய தூதரை காணும் அளவுக்கு அது தென்பட்டு விட்டது, மேடையாக பாவித்தது தன்னுடைய ஒட்டகத்தை. இப்பொழுது இந்த இடத்தில் எத்தனை பேர்கள் இருப்பார்கள்? 500 பேர்களோ 600 பேர்களோ சுமாராக இருப்பார்கள். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு ஸ்பீக்கர் போடப்பட்டிருக்கிறது, மைக்குடைய வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்திலே ஸ்பீக்கர் இருக்கவில்லை, மைக்குடைய வசதிகள் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பீக்கராக மைக்காக பாவிப்பது பாவித்தது எதை செய்யுமா? அன்றைய காலத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சஹாபிக்கு ஆற்றலை கொடுத்திருந்தார். உமையா இப்னு கலப் ரபியா இப்னு உமையா இப்னு கலப் ரலியல்லாஹு அன் என்கின்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட ஆற்றல் என்றால், அந்த சஹாபி வாயை திறந்து சத்தம் போட்டால் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சத்தத்தை செவிமடுத்து விடுவார்கள். அந்த சஹாபி அலைஹிஸ்ஸலாமுடைய தூதர், தோழரே எனக்கு அருகாமையிலே வாருங்கள், ஒட்டகத்துக்கு அருகாமையிலே வாருங்கள் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த நபித்தோழர் மீண்டும் எடுத்துரைத்தார்கள். உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் ஒட்டகத்துக்கு மேலால் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால், அந்த நபித்தோழரோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று உரத்த குரலிலே சொல்லி அனுப்புவார். 124,000 ஹஜ்ஜாஜிகளும் செவிமடுத்து விடுவார்கள். ஸ்பீக்கராக அவரைத்தான் பாவித்தார்கள். அன்று கிணியவர்களே, அந்த இறுதி நபியின் இறுதி பேருரை நடைபெறப் போகிறது. காதுகாத்து கேட்டுக் கொள்ளுங்கள், ஈமானிய உணர்வுடன் கேளுங்கள். அன்று கிணியவர்களே, நபியுடன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை எங்களுக்கு. நபியுடைய வார்த்தைகளை கேட்கும் பாக்கியம் நேரடியாக கிடைக்கவில்லை என்றாலும், நபியுடைய இறுதி நபியின் இறுதி பேருரையை அந்த உணர்வுடன் கேளுங்கள். அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஹஜ்ஜாஜிகளை பார்த்து பேருரை நடத்துகிறார்கள். யா ஐயுஹன்னாஸ் அலா இன்ன ரப்பக்கும் பாஇத் வ இன்ன அபாக்கும் பாஇத் அலா لا فضل لعربي على اعجمي ولا لعجمي على عربي
ولا لأحمر على أسود ولا أسود على أحمر إلا بالتقوى. ஹஜ்ஜாஜிகளை பார்த்து சொன்னார்கள், ஹஜ்ஜாஜிகளே ஹஜ்ஜாஜிகளே, உங்களுடைய ரப் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒருவனாக இருக்கிறானோ அது போலவே உங்களுடைய வாப்பாமார்களும் ஒருவர் தான். உலகத்திலே ஒருவருக்கு ஒரு வாப்பா தான், இரண்டு வாப்பா இருக்க முடியாது, இரண்டு தகப்பன் இருக்க முடியாது. வ இன்ன அபாகும் வாஹித், உங்களுடைய வாப்பாமார்களும் ஒருவர் தான். தொடர்ந்தும் சொன்னார்கள் ஹஜ்ஜாஜிகளை பார்த்து, ஹஜ்ஜாஜிகளே என் சோழர்களே, உலகத்திலே அஜமியர்கள் இருக்கிறார்கள், அரேபியர்கள் இருக்கிறார்கள், அரேபியர்களை விட அஜமியர்கள் சிறந்தவர்களாக ஆக முடியாது. அஜமிகளை விட அரேபியர்கள் சிறந்தவர்களாக ஆக முடியாது. உலகத்திலே கருப்பு இனத்தவர்கள் வாழ்கிறார்கள், வெள்ளையர்கள் வாழ்கிறார்கள், வெள்ளையர்களை விட கருப்பர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. கருப்பர்களை விட வெள்ளையர்கள், நிறத்தால் வெள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. இல்லா பித்தக்குவா, மாற்றமாக யார் சிறந்தவர் தெரியுமா? பூமிக்கு மேலால் நடமாடக்கூடியவர்களே யார் உயர்ந்தவர் தெரியுமா? தக்குவா உள்ளவர்கள் தான், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் தான், அல்லாஹுடைய நினைவுடன் சதாவும் உலகத்திலே வாழக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பேருரையிலே சொல்லி காட்டினார்கள் என்றால் அந்த தக்குவா இருக்கிறதா? அந்த தக்குவா என்னிடத்திலே இருக்கிறதா? உங்களிடத்திலே இருக்கிறதா? தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கூட்டான வாழ்க்கையிலே அந்த தக்குவா இருக்கிறதா? வலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தக்குவா உடையவர்களை தான் நேசிக்கிறார். இனி வந்த தக்குவாவை ஏற்படுத்துவோம், அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்திலே ஏற்படுத்துவோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, கூட்டான வாழ்க்கையிலே அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்துவோம். அன்பு கிணியர்களே, தொடர்ந்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பேருரையிலே சொல்லி காண்பித்தார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இரண்டு விடயங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். அந்த இரண்டையும் நீங்கள் கைப்பற்ற, நீங்கள் பற்று பிடிக்கும் வரைக்கும் வழி தவறமாட்டீர்கள் என்றார்கள். வழி தவறமாட்டீர்கள் என்றார்கள். நேரான பாதை வேண்டுமா? சீரான பாதையிலே பயணிக்க வேண்டுமா? தொழுகையிலே ஓதுகிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا الله ربي நீ யாருக்கு நேரான வழியை காட்டினாயோ அந்த வழியை எங்களுக்கும் காட்டி விடுவாயாக என்கின்ற கருத்துக்களை உள்பதிந்த அந்த இறை வசனங்களை எல்லாம் ஓதி நேர்வழியை கேட்கிறோமே. நேர்வழியை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு விடயங்கள் இருக்கிறது, இரண்டு விடயங்களையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் வரையும் பற்றி பிடித்துக் கொண்டால் நேரான பாதையிலே பயணிப்பீர்கள். முதலாவதாக சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம் குர்ஆன், குர்ஆனை பின்பற்றுங்கள், ஒளி தவற மாட்டீர்கள், ஒளி தவற மாட்டீர்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், என்னுடைய வழிமுறைகள், என்னுடைய சுன்னாக்கள். அன்பு கிணியர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை சுன்னாக்களை தேடி 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 படியுங்கள், ஒளி தவற மாட்டீர்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் அவரால் விட்டு சென்ற சுன்னாக்களை தேடி தேடி படிப்போம், நேரான பாதையிலே
பயணிப்போம். தொடர்ந்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்ஜாதிகளை பார்த்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தோழர்களே, ஹஜ்ஜாதிகளே, இந்த ஊர், இந்த மக்கா நகர் எப்படி கண்ணியமாக இருக்கிறதோ, ஒரு புண்ணிய பூமியாக மக்கா நகரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ, இந்த காபத்துல்லா எப்படி சங்கையாக இருக்கிறதோ, அது போலவே ஒவ்வொரு மனிதர்களுடைய மானங்களும் கண்ணியமானது, ஒவ்வொரு மனிதர்களுடைய இரத்தங்களும் மானங்களும் கண்ணியமானது. ஒவ்வொரு முஸ்லிமும் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த மூல மந்திரத்தை மொழிந்த ஏகத்துவ வார்த்தையை சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் கண்ணியமானவர்கள். அவர்களுடைய மானங்கள் கண்ணியமானது, அவர்களுடைய இரத்தங்கள் கண்ணியமானது. எனவே ஹஜ்ஜாஜிகளே, என் தோழர்களே, மனிதர்களுடைய மானத்திலே விளையாட வேண்டாம், மானங்களை போக்க வேண்டாம். உபதேசம் செய்தார்கள் இறுதி பேருரை. இன்று மானங்களிலே விளையாடி கொண்டிருக்கிறோம். எத்துணை பேருடைய மானத்திலே உள்ளத்திலே கை வைத்து பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து கொள்வதற்காக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து கொள்வதற்காக இதை கேள்வியாக எழுப்புகிறேன். நான் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் எத்துணை பேருடைய மானத்திலே நான் விளையாடி இருக்கிறேன், எத்துணை பேருடைய மானத்தை வாங்கி இருக்கிறேன், கீறி கிழித்திருக்கிறேன். காபத்துல்லா எப்படி கண்ணியமானதோ, அந்த மக்கமானவர் எப்படி கண்ணியமானதோ, அது போலவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளங்களும் மானங்களும் மரியாதைக்குரியது, கண்ணியத்துக்குரியது. தொடர்ந்தும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய இரத்தங்களும் கண்ணியமானது, இரத்தங்களும் சங்கையானது. இரத்தம் ஓட்ட வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், யாரையும் அநியாயமாக கொலை செய்ய வேண்டாம், இரத்தம் ஓட்ட வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையிலே சொல்லி காட்டினார்கள் என்றால், இன்று பார்க்கிறோம் இரத்தங்கள் ஓட்டப்படுகிறதே. உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளுடைய நிலைமைகளை பாருங்கள். பர்மா நாட்டை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். ஒரு நிமிடம் உங்களுடைய சிந்தனையை பர்மாவுக்கு செலுத்தி பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு முன்னால் அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை நினைத்து பாருங்கள். இரத்தங்கள் ஓட்டப்படுகிறதே, கொலை செய்யப்படுகிறதே. அன்பு கிளியர்களே, இவர்களெல்லாம் யார்? லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன எங்களுடைய முஸ்லிம்கள் காடுகளிலே பார்த்திருப்பீர்கள். எப்படி விலங்குகள், மிருகங்கள் தங்களுடைய அதனுடைய குட்டிகளை தூக்கி கொண்டு ஓடுகிறதே, அது போலவே அந்த பர்மா நாட்டு முஸ்லிம் தாய்மார்கள் பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகளை தூக்கி கொண்டு காடுகளிலே தஞ்சம் புகுகிறார்கள், காடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்துணை உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாட்டிலே, தற்காலத்திலே, இலங்கையிலே பல இடங்களிலே மழை பெய்து பாதைகளிலே மழை நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. பர்மாவிலே இரத்தங்கள் எல்லாம் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு கிணியவர்களே, இரத்தம் ஓட்ட வேண்டாம். ஒவ்வொரு முஸ்லிமுடைய இரத்தங்களும் கண்ணியமானது, இரத்தங்களும் கண்ணியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, அஜ்ஜாஜிகளை பார்த்து, பெண்கள் அல்லாஹுவால் உங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டவர்கள், அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுங்கள்.
பெண்களுடைய விடயத்திலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். பல விடயங்கள், நேரம் சுருக்கமாக இருக்கிறது, இப்படியாக பல விடயங்களை எல்லாம் ஹஜ்ஜாதிகளுக்கு முன்னால் எடுத்துரைத்துவிட்டு அந்த ஹஜ்ஜாதிகளை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இறுதி நபி அவர்கள் இறுதி பேருரையை நிகழ்த்திவிட்டு கேட்டார்கள், ஹஜ்ஜாதிகளே, நானும் கியாமத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னை பற்றி உங்களிடத்திலே கேள்வி கேட்டால் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஹல் பல்லகுத்த, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? அல்லாஹுடைய மார்க்கத்தை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? என்ன சொல்ல போகிறீர்கள் கியாமத்திலே அல்லாஹுக்கு முன்னால்? அந்த நேரத்திலே 124,000 அஜ்ஜாதிகள் ஏகோபித்த துணியிலே பல்லகுத்த ரிசாலா வஅதைதல் அமானா ونصحت الأمة وجاهد في الله حق جهادي. نبي நபி நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தை எங்களுக்கு எடுத்துரைத்து விட்டீர்கள், எடுத்துரைத்து விட்டீர்கள், அந்த அமானியத்தை ஒப்படைத்து விட்டீர்கள், எப்பொழுதும் எங்களுக்கு நலவையே நாடினீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே உண்மையாக ஜிஹாதி செய்தீர்கள் என்ற கருத்து பிரகாரம் அந்த ஹஜ்ஜாஜிகள் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வானத்தின் பக்கமாக உயர்த்தி அல்லாஹும்மா ஷஹத், யா அல்லாஹ், நீயே சாட்சியாக இரு, நீயே சாட்சியாக இரு, இந்த ஹஜ்ஜாஜிகளுடைய வார்த்தைக்கு நீயே சாட்சியாக இரு என்று அல்லாஹ்விடத்திலே பாரம் கொடுத்தார்கள். சொல்லிவிட்டு அந்த ஹஜ்ஜாஜிகளை பார்த்து சொன்னார்கள், ஹஜ்ஜாஜிகளே, பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னை பற்றி ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு தெரிந்தால் அதை இந்த இடத்துக்கு வராதவர்களுக்கு எடுத்துரையுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அமானியத்தை ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதமாக கொடுத்தார்கள். எனவே அன்பு சிறியவர்களே, இந்த உரைதான் இறுதி நபியின் இறுதி பேருரை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இதிலே சொல்லி காட்டிய விடயங்களை எல்லாம் குறிப்பாக தக்குவாவை வலியுறுத்தினார்கள். அந்த தக்குவாவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜிலே செய்த அந்த இறுதி உரையை, இறுதி பேருரையை மோத்து வரைக்கும் வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடந்து அமல் செய்வோம். அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய வீடுகளை பாதுகாப்பாயாக. பர்மாவிலே யா அல்லாஹ், ரோஹிங்கிய முஸ்லிம்கள் யா அல்லாஹ் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், உயிர்களை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், உயிர்களை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், சிறுவர்கள் யா அல்லாஹ், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் யா அல்லாஹ் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், சொந்த ஊரை விட்டு சொந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. நீ எப்படி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, பரக்கத்தை செய்திருக்கிறாயோ, அது போலவே பர்மா நாட்டுக்கு பரக்கத்தை செய்வாயாக, அந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக, அந்த நாட்டு முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, ஈமானை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, உயிர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகை யா அல்லாஹ் நல்ல முறையிலே கட்டப்பட்டு இருக்கிறது யா அல்லாஹ், இதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் வரக்கத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், இன்னும் மீதமாக உள்ள வேலைகளை யா அல்லாஹ் அவசரமாக செய்து முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக, வரக்கத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு யாரெல்லாம் அறிவூட்டி எங்களை ஆளாக்கி எங்களை அகிலத்துக்கே அறிமுகப்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட எங்களுடைய ஆஸ்தான்களை, உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே
என்ற கலிமாவை சொன்னவர்களாக, சுவர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்தவர்களாக எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.